அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்குரிய சகோதர பெருமக்களே இன்றைய காலகட்டத்திலே நாம் மிக முக்கியமான சில விடயங்களை கவனத்திலே கொள்ள வேண்டியிருக்கிறது அதில் மிக முக்கியமாக உங்களுக்கு ஒரு விடயத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன் அதுதான் அதாவது ஒரு பிள்ளை தனது பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் மனித வாழ்க்கை என்பது இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வாழ்வு இந்த வாழ்க்கையை நாங்கள் ஏனோ தானோ என்று கழித்து விடுவது அல்ல ஒரு மனிதன் பிறந்ததிலே இருந்து மரணம் அடைகின்ற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்க வேண்டும் சாதாரணமாக உலகத்திலே வேண்டி வாழ்ந்தோம் என்று வாழ்ந்து விட்டு போவது அல்ல ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே அதாவது கல்வித்துறையிலே அவன் முன்னேறி வர வேண்டும் ஆன்மீக துறையிலே முன்னேறி வர வேண்டும் துறைகளிலே முன்னேறி வர வேண்டும் பொருளாதாரத்தில் அரசியலில் முன்னேறி வர வேண்டும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் பயனுள்ள குழந்தைகளாக ஒருவர்கள் வர வேண்டும் இவ்விதமான உயர்ந்த நோக்கங்கள் பிள்ளைகளுக்கு அத்தியாவசியமாகும் இந்த உயர்ந்த நோக்கங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் சிறுவர்களாக இருப்பவர்களும் இளைஞர்களாக யுவதிகளாக இருப்பவர்களும் பெரியவர்களும் கூட தன்னுடைய பெற்றோர் சொல்லுகின்ற கருத்துக்களை தங்களது வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் இதிலே மிக முக்கியமாக நாம் எடுத்துக்கொள்வோம் சிறு குழந்தைகளாக இருக்கிற பொழுது வீட்டிலே தாயும் தகப்பனும் இருக்கிறார்கள் இரண்டு மூன்று குழந்தைகள் இருக்கிறார்கள் இந்த குழந்தை விபரம் தெரிந்த குழந்தைகளாக இருப்பவர்கள் விபரம் தெரிந்ததென்று சொன்னால் சுமார் சாதாரணமாக ஐந்து வயது ஆறு வயது ஏழு வயதில் இருந்து அந்த விபரம் தெரிந்தவர்கள் என்ற பட்டியலுக்குள்ளே வருகிறார்கள் அவ்விதமாக ஒரு விஷயத்தை சொன்னால் புரிந்து கொள்கிற ஒரு விஷயத்தை சொன்னால் அதை செய்வதற்குரிய ஆற்றல் வருகின்ற அந்த வயது வந்து விடுமானால் ஐந்து ஆறு ஏழிலே இருந்து அது தொடங்கி விடுகிறது இவ்விதமான ஒரு நிலைமையில் குழந்தைகள் வீட்டிலே இருந்தால் அந்த குழந்தைகள் மிக முக்கியமாக செய்ய வேண்டிய மிகப்பெரிய பணி என்று சொன்னால் தாய் சொல்லுகின்ற விஷயத்தை அந்த குழந்தை கேட்க வேண்டும் தகப்பன் சொல்லுகின்ற விஷயத்தை கேட்க வேண்டும் இந்த வயதிலே தொடங்கி சாதாரணமாக பள்ளி பருவத்திலே பாடசாலை செல்லக்கூடிய மாணவர்கள் இளைஞர்களாக இருப்பவர்கள் திருமணம் முடிப்பதற்கு முன்பதாக சுமார் இருபது வயது இருபத்தைந்து வயது முப்பது வயது இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் மிக முக்கியமாக இந்த பெற்றோருடைய சொற்பிரகாரம் நடந்தாக வேண்டும் அதிலும் குறிப்பாக கல்வி கற்கக்கூடிய குழந்தைகள் பாடசாலை செல்லும் வயதில் இருக்கின்ற பிள்ளைகள் அவர்கள் மிக முக்கியமாக தாய் ஒரு விடயத்தை சொல்லித்தருகிற பொழுது தகப்பன் ஒரு விடயத்தை தருகின்ற பொழுது அல்லது குடும்பத்திலே இருக்கின்ற மூத்த மனிதர் நம்முடைய வீட்டிலே இருக்கின்ற வயதான தாயினுடைய தகப்பன் இருக்கலாம் தகப்பனுடைய தகப்பன் இருக்கலாம் அல்லது யாரோ ஒருவர் மூத்தவர்கள் இருக்கலாம் அப்படிப்பட்ட மூத்தவர்கள் ஒரு விஷயத்தை நமக்கு தருகிற பொழுது அவற்றை கேட்டு நடக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானதாகும் எந்த சிறுவன் அல்லது எந்த சிறுமி பாடசாலை செல்கின்ற காலத்திலே தாய் சொல்லக்கூடிய விடயம் தகப்பன் சொல்லுகின்ற விஷயத்தை கேட்டு நடப்பார்களோ அந்த குழந்தை சிறந்த கல்வியிலே முன்னேறி வரக்கூடியதாக இருக்கும் பெற்றோர் என்ன சொல்லுவார்கள் நல்ல முறையிலே படிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் விளையாட்டுக்களில் வீண் விளையாட்டுக்களில் அதிகமான நேரத்தை செலவழிக்க வேண்டாம் என்று சொல்வார்கள் பாடசாலைக்கு தவறாமல் செல்ல வேண்டும் என்பார்கள் பாடசாலை அல்லாத மேலதிக வகுப்புகள் இருந்தால் அவற்றுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்வார்கள் அதே நேரத்திலே மார்க்க விடயங்களிலே முஸ்லீம் குழந்தைகளாக இருந்தால் பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்வார்கள் முஸ்லீம் அல்லாத சகோதர பெருமக்களது குழந்தைகள் இருந்தால் அவரவர்களுடைய வணக்க ஸ்தலங்களுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்வார்கள் இப்படியான இந்த பெற்றோர் தருகிற இந்த விடயங்களை நாங்கள் கேட்டோம் அதன் பிரகாரம் நடப்போம் என்ற நிலைமைக்கு எந்த சிறுவர்கள் எந்த குழந்தைகள் எந்த இளைஞர்கள் யுவதிகள் வருவார்களோ நிச்சயமாக அவர்களுடைய எதிர்காலம் பிரகாசமானதாக இருக்கும் பள்ளி காலம் என்பது மிக முக்கியமான ஒன்று ஆனால் இன்றைக்கு எடுத்து பார்க்கிற நேரத்திலே சாதாரணமாக ஒரு பத்து வயது பதினைந்து வயது ஒரு பதினெட்டு வயது இருபது வயதுக்குள்ளே வரக்கூடிய இப்படிப்பட்டவர்களில் அதிகமானவர்கள் பெற்றோரை உதாசீனம் செய்வதை பார்க்க முடிகிறது பெற்றோர் சொல்லித் தருகிற விடயத்தை உதாசீனம் செய்வது கவனத்தில் எடுத்துக்கொள்வதில்லை கல்வி கற்கின்ற விஷயம் என்று சொன்னால் பெற்றோர் சொல்வதை கவனத்தில் எடுப்பதில்லை அல்லது வேறு ஏதாவது ஒரு மேலதிக வகுப்புகளுக்கு செல்வதென்று சொன்னால் சாதாரணமாக பாடசாலை கல்விதனை முடித்துவிட்டு அது அல்லாத வேறு துறைகளிலே கல்விதனிலே முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் என்று சொன்னாலும் கூட அநேகமான இந்த பெற்றோருடைய கருத்துக்களை அவர்கள் உதாசீனம் செய்வதை பார்க்க முடிகிறது அதன் காரணமாக அவர்கள் கல்வித்துறையிலே பின்னடைவு ஏற்பட்டு விடுகிறது கல்வித்துறையில் எப்போது பின்னடைவு ஏற்பட்டு விடுமோ அதன் பின்னால் வருகிற எல்லா கட்டங்களுமே மிக மோசமான நிலைமைக்கு போய்விடும் இது ஒரு புறம் இருக்கு இன்னும் அநேகமானவர்களுக்கு பெற்றோர் சொல்வது என்ன நீங்கள் உங்களது நேரத்தை வீணடிக்கக்கூடாது தேவையில்லாத நண்பர்களுடன் சுற்ற வேண்டாம் என்று சொன்னால் அது பிள்ளைகளுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது உங்களது பொழுதை உங்களது நேரத்தை காலத்தை அழித்துவிடக்கூடிய அவற்றை வீணடித்து விடக்கூடிய இளைஞர்களுடனோ அல்லது வேறு யாராவது நண்பர்களுடனோ நீங்கள் பழக வேண்டாம் பேச வேண்டாம் அதிலே அதிகமான நேரங்களை செலவழிக்க வேண்டாம் என்று சொன்னால் இந்த இளைஞர்களாக இருப்பவர்கள் அல்லது பள்ளி மாணவர்களாக மாணவிகளாக இருப்பவர்கள் அவர்களுக்கு கோபம் வருகிறது எனது தாய் எனது தகப்பன் எனது சுதந்திரத்திலே தலையிடுகிறார்கள் என்று நினைக்கிறான் இது சுதந்திரம் அல்ல இது உங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சொல்லப்படுகின்ற விஷயம் மகனே நீ இப்படி நடந்து இன்னாருடன் நீ பேசுவதை விளையாடுவதை குறைத்துக்கொள் அல்லது இன்னாருடன் நீ பழக வேண்டும் இன்னாருடன் தான் நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிற பொழுது அந்த குழந்தைகள் அதை கேட்டு நடந்தால் அவர்கள் பயன் அடைவார்கள் அதே நேரத்திலே இன்னும் சிலர் இருக்கிறார்கள் அதாவது சாப்பிடுகின்ற விஷயத்திலே உணவு விஷயங்களில் கூட பெற்றோர் சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் அதிலே கோபப்படுவதை பார்க்க முடிகிறது அதாவது இன்று வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் அதிகமான முறையிலே ஆரோக்கியமற்ற உணவுகளைத்தான் உண்பதற்கு விரும்புகிறார்கள் அதாவது வேகமாக துரிதகதியிலே செய்யப்படக்கூடிய உணவுகள் அது சாதாரண கடை முதல் உயர் ரக பெரும் ஹோட்டல்கள் வரைக்கும் இன்று விற்பனை செய்யப்படக்கூடிய அந்த உணவுகளைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள் ஆனால் தாய் சொல்கிறார் அல்லது தகப்பன் சொல்கிறார் இதிலே உடலுக்கு ஆரோக்கியமில்லை இதிலே உங்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடையாது என்று சொல்கிற பொழுது வீட்டிலே நல்ல ஆரோக்கியமான ஊட்டச்சத்துள்ள உணவுகளை கொடுத்தால் அவர்கள் அதை சாப்பிட மறுத்து விடுகிறார்கள் தேவையான அளவுக்கு அவர்களுக்கு சக்திகள் இருக்கின்ற உணவுகள் காய்கறி வகைகளாக இருக்கலாம் பலவர்க்கங்களாக இருக்கலாம் அது அல்லாத மற்றைய உணவுப் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் தானிய வர்க்கங்களாக இருக்கலாம் இந்த உணவுகளை கொடுத்தால் இன்றைய இளைஞர்கள் வளர்ந்து வரக்கூடியவர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாகவே இருப்பதை பார்க்க முடிகிறது இதிலே இங்கே பெற்றோரை அவர்கள் உதாசீனம் செய்து விடுகிறார்கள் இப்படியாக உதாசீனம் செய்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இளமை பருவத்தை இளமை பருவம் என்பது சாதாரண ஒன்று அல்ல பள்ளி படிப்பு படிக்கின்ற வயது என்பது படிப்பதற்குரிய வயதுதான் இந்த படிக்கின்ற வயதிலே அதிலே கோட்டை விட்டு விட்டால் அதன் பின்னால் அவனுக்கு படிக்கவே முடியாது இன்றைக்கு சாதாரணமாக நமக்கு சொல்ல முடியும் சிறு வயதிலே எந்த மொழியை வேண்டுமென்றாலும் கற்றுக்கொள்ள முடியும் ஆங்கிலம் வேண்டுமா சிங்களம் வேண்டுமா தமிழ் வேண்டுமா அல்லது அரபி வேண்டுமா எந்த மொழியை வேண்டுமென்றாலும் கற்றுக்கொள்ள முடியும் பெரியவர்களாக ஆனதற்கு பின்னால் அந்த மொழியை கற்றுக்கொள்வது சிரமம் என்பதை விட முடியாது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அதனால் படிக்கின்ற அந்த காலகட்டம் இருக்கிறதே அதிலே குறிப்பாக இந்த நேரத்திலே பெற்றோர் தருகிற விஷயத்திலே கட்டுப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்று எப்போது இந்த பெற்றோர் நல்ல விஷயங்களை சொல்லித்தந்து அவற்றையெல்லாம் உதாசீனம் செய்து கண்டுகொள்ளாமல் அவற்றை கணக்கெடுக்காமல் அவர்கள் புறக்கணித்து வாழ்ந்தவர்கள்தான் இன்றைக்கு அதிகமான முறையிலே வாழ்க்கையிலே பின்தங்கி இருப்பவர்கள் என்பதை குறிப்பாக இளைஞர்களும் யுவதிகளும் வளர்ந்து வரும் குழந்தைகளும் ஒவ்வொருவருமே சிந்தனை கெடுக்க வேண்டும் இன்றைக்கு நாங்கள் ஒரு பாதையில் செல்கிற பொழுது பார்க்கிறோம் அந்த பாதையிலே எத்தனையோ பேர்கள் அதாவது அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் கஷ்டத்திலும் சிரமத்திலும் தொழில் செய்வதை பார்க்கிறோம் அல்லது தொழில் ஏதுமில்லாமல் அவர்கள் வழிப்போக்கர்களாக இருப்பதை பார்க்கிறோம் இப்படி வாழ்க்கையிலே அடிமட்டத்திலே ஒன்றும் இல்லாமல் இன்றைக்கு நின்று கொண்டிருப்பவர்களுடைய வாழ்க்கை வரலாறை கேட்டு பார்த்தால் எனது தகப்பன் சொன்னார் நான் கேட்கவில்லை எனது தாய் அவர்கள் சொன்னார்கள் நான் கேட்கவில்லை அன்றைக்கு நான் கேட்டிருந்தால் எனது நிலைமை வேறு என்று இன்று அவர்கள் வருத்தப்படுகிறார்கள் அவ்விதம் வருத்தப்படுவதில் எந்தவிதமான பயனும் இல்லை அந்த குறிப்பிட்ட காலத்திலே சின்ன பிள்ளைகளாக வளருகின்ற காலத்திலே ஒவ்வொருவருமே தங்களுடைய தாய் தகப்பனுடைய பேச்சுக்களை கேட்டு சிறப்பான வாழ்வுதனை வாழ்ந்து கொள்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் குறிவானாக அசலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்